ஒரு பிளேயர் நாக் அவுட்ல இருக்க மாதிரி இருந்துச்சு. டப்பு
வண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்காத மாதிரி ரைஸை இங்கே நிறுத்திட்டு நம்ம அப்படியே லைட்டாக போய் முன்னாடி பார்ப்போம் எங்கே இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ணி பார்த்தேன். அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஸ்கோப் பண்ணி பார்க்கல மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே குச்சி இந்த பக்கம் தான் ஓடியிருக்கான். சரி ஓகே, நம்ம ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரிஜ்வலியாக வந்தால் அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே இதில் படுத்திருந்தேன். பட் படுத்துறது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான், பின்னே இருந்து அவனை அடிச்சோன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நவுந்து கூட போக முடியாது. சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ நின்றுட்டே இருக்கேன். திடீர்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரு பாட்டு பைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் வச்சுட்டு பார்த்துருக்கேன். அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியாது, அந்த பாக்ஸ் லூட் அடிக்க வந்தான். சரி அவன் அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிருக்குள்ள திடீர்னு பார்த்தீங்கன்னா உடனே இந்த பாட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டா பைபிள் நீ வேற ஏன்டி இந்த கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை சேரில் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி டேப் பண்ணி டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பாட்டு மாதிரி சுட்டி மேனேஜ் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆட்டோ ஃபயரிங் மாதிரி டக்கு டக்குனு அழுத்துருந்து அவங்க தெரிஞ்சிருச்சு எனிமி தான் அப்படின்றது. சரி ஓகே, இந்த இடத்துல மறுபடியும் நின்று தான் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அப்போ எனிமிக்கு வந்து நம்ம இங்கே இருக்கின்றத காட்டி கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே இதே இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடத்த அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டவருக்கு பின்னாடி இருந்துட்டேன். சரி ஓகே, இந்த இடம் வந்துட்டோம். இந்த இடம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ஏன்னா வந்துட்டு அந்த கம்பத்தை கூட பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து அப்படி அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே நோமாக பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு இருக்கானுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியூவில் மாட்டினானுன்னு அடிச்சு தூக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருந்தேன். சரி ஓகே, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிருக்கேன். அவங்களே என்ன பார்த்துட்டாலும் எனக்கு தெரியல. சரி இது மாதிரி படுத்துக்கிட்டு அப்புறமா இருந்தால் ஈஸியாக அடிச்சிருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ப்போம் அவங்க பார்க்காத டைமில் கரெக்டாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அடிக்க கூட நான் அவன் அடிக்க இன்னொரு பைப்பில் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ எடுத்து கரெக்டாக ஒன்று போட்டாங்க மண்டையிலே. அந்த ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி ஒரு கேம் பிளேக்காக நான் வந்தேன் தெரியுமா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான புலம்பல் ஆயிடுச்சு. சரி ஓகே, அப்படியே அந்த அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் இருக்கு பாருங்க, அப்படி தூக்கி போட்டு உடச்சிடலாமான்ற அளவுக்கு ஒரு வெறி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. எனவே இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எனக்கு எப்படியே மீட் பண்ணுவோம்.